بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. இது இந்த நம்பிக்கை ஒரு இறை நேசர்கள் செவி ஏற்பார்கள், அவங்களுக்கு காது கேட்கும் நம்புறாங்களே, இது ஒரு மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட். இருந்தால் நம்ம சுருக்கமா சொல்லுவோம். இறை நேசர் அவங்க என்ன நம்பிக்கையில் போய் நிற்கிறாங்க, அவங்க உள்ள இருக்கிறவங்க இறை நேசர், மிகப்பெரிய ஒரு பாவம், பாவத்துக்கெல்லாம் அப்பா அப்பழுக்கற்றவர்கள், அப்பாற்பட்டவர்கள். அவர்களுடைய தர்பாரில் நின்னா நம்முடைய பிரார்த்தனைகள்லாம் அவங்க கேட்குறாங்க, நமக்கு சிபாரிசு செய்யறாங்கிறாங்க. இந்த நம்பிக்கை தானே இருக்கு. நீங்க சாதாரணமா ஒண்ணு நம்பலையே, அவங்கள அல்லாவுக்கு இருக்கிற மாதிரி அவங்க கேட்பாங்கன்னு தான் நம்புறீங்க. நீங்க சாதாரணமாக நம்புறீங்க. நீங்க வெளிப்படையாக நீங்க வாயால சொல்லாட்டாலும் உங்களுடைய உள்ளார்ந்து உங்களுடைய மனம் எப்படி நம்புகிறது தெரியுமா? அல்லாஹ்வுடைய இடத்துல அவங்கள வச்சு நம்புது, அதுதான் உண்மை. நீங்க கேட்க மறுத்தாலும் அதுதான் உண்மை. ஏன் சொல்லக்கூடிய விஷயங்களை தெளிவாக காது கொடுத்து கேளு. இன்னைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்கு என்று ஒரு குறிப்பிட்ட வரையறை சக்தியை அல்லாஹ் வச்சிருக்கான். அந்த சக்தியை தாண்டி எதுவுமே நாம் செய்ய முடியாது. ஒருவர் வந்து நாம் வந்து ஒரு 100 கிலோ தூக்க முடியுது அப்படின்னா அந்த 100 கிலோ தான் நமக்குள்ள சக்தி. அல்லது நம்ம எக்ஸசைஸ் பண்ணி ஒரு 200 கிலோ தூக்குறோன்னு வைங்க, அதிகபட்சம் 500 கிலோ தூக்குறோம்னு வைங்க, அதான் மனிதனுடைய சக்தி. அதை தாண்டி அவனால் தூக்க முடியாது. ஏதாவது ஒரு சாதனத்தை வச்சு தான் தூக்க முடியும், வெறும் மீனியால் தூக்க முடியாது. இது மாதிரி எல்லாமே நம்முடைய உடலில் அல்லாஹ் ரப்பனாலுமே ஒரு சக்தி வச்சிருக்கான். நம்முடைய பார்வையா ஒரு குறிப்பிட்ட சக்தி தான். ரொம்ப பக்கத்தில் இருந்தால் அதை பார்க்க முடியாது, ரொம்ப தொலைவில் இருந்தால் நம்மளால் பார்க்க முடியாது. பக்கத்து வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது நம்மளால் பார்க்க முடியாது, ஊடுருவி பார்க்க முடியாது. ஊடுருவும் பொருள் இருந்தால் தான், கண்ணாடி மாதிரியான ஊடுருவும் பொருள் இருந்தால் பார்க்க முடியும். சுவர் இருந்துச்சுன்னா பார்க்க முடியாது. கும் இருட்டா இருக்கா பார்க்க முடியாது. அதிக வெளிச்சமாக இருக்கா நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி ஏதாவது வரையறைகள் இருக்குதா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து ஒரு எல்லைக்கு ஒரு சக்தி, குறிப்பிட்ட ஒரு சக்திகளை கொண்டவனா? மனிதர்களை போல ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லைக்கு உட்பட்டு தான் அவனுடைய சக்தி இருக்கிறதா? அவன் எல்லையற்றவன். இன்னல்லாஹ் அலா குல்லி ஷையின் கதிர். அவனுடைய ஆற்றல் அதிகாரம் வந்து அனைத்தின் மீதும் அவன் ஆற்றல் உடையவன். அவன் வந்து 7 வானங்களை தாண்டி இருந்தாலும் நம்மை பார்ப்பான். எத்தனை பொருட்கள் நம்மை அவனுடைய பார்வையை விட்டு தடுத்தாலும் அவனுடைய பார்வை, நம்முடைய கண்காணிப்பு நம் மீது இருக்கும். எவ்வளோ வெளிச்சமாக இருந்தாலும் பார்ப்பான், எவ்வளோ இருட்டாக இருந்தாலும் பார்ப்பான், எவ்வளோ ஆள் கடலில் போய் இருந்தாலும் பார்ப்பான், எங்கே மறைந்திருந்தாலும் அல்லாஹ்வுக்கு தெரியும். கேட்கும் திறன் எடுத்துக்கோங்க. நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கேட்க முடியும். மனிதனுடைய கேட்கும் திறன் 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லி வரையறுத்து வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சத்தத்தை நம்மளால் கேட்க முடியாது. 20,000 ஹெர்ட்ஸுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய சத்தத்தை நம்மளால் கேட்க முடியாது. அப்போ 20 to 20,000 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ள பேசக்கூடிய சத்தம் தான் கேட்க முடியும். வாய்ப்புள்ள முணுமுணுத்தா காது கேட்குமா? மனசுக்குள்ளே பேசினா காது கேட்க முடியுமா? அல்லது ரொம்ப தொலைவில் இருந்தால், தொழில்நுட்ப சாதனம் எதுவுமே இல்லாமல் வெறுமனே அங்கிருந்து பேசினா நம்ம காது கேட்குமா? அல்லது பக்கத்தில் இருக்கிறோம், வேற மொழியில் நான் பேசினா உங்களுக்கு புரியுமா? பக்கத்தில் இருக்கிறோம், நான் மனசுக்குள்ளே உங்களை திட்டுனா உங்களுக்கு அது புரியுமா? வெளியில் நான் சிரிக்கிறேன், மனதுக்குள்ளே உங்களை வந்து நான் வெறுக்கிறேன், அது உங்களுக்கு புரியுமா? நான் சபித்தா அவங்களுக்கு காது கேட்குமா? கேட்காது. ரொம்ப சத்தமாக அவங்க காதில் வந்து கத்துறேன் கேட்குமா? கேட்காது. ரொம்ப மெதுவாக பேசுகிறேன் கேட்குமா? கேட்காது. 10 பேர் சுற்றி நின்று உங்கள் இடத்துல ஒரு கேள்வி கேட்குறோம், 10 பேருடைய கேள்வி உங்களால் கேட்க முடியுமா? முடியாது. 10 பேர் 10 மொழியில் கேள்வி கேட்குறாங்க, கேட்க முடியுமா? பதில் சொல்ல முடியுமா? ரெஸ்பான்ஸ் பண்ண முடியுமா? முடியாது. மனிதனுக்குள்ள சக்தி அவ்வளோதான். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனை போன்றவனா? எல்லையற்றவன். அவன் 7 வானத்துக்கு அங்கே இருந்தாலும் நாம் பேசுறது அவன் கேட்பான். மனதுக்குள்ள நினைச்சாலும் கேட்பான். எத்தனை பேர் பேசுனாலும் கேட்பான். எந்தெந்த மொழியில் பேசுனாலும் அல்லாஹ்வுக்கு புரியும். பல பேர் பல மொழியில் பல்வேறு விதமாக அழைச்சாலும் அல்லாஹ்வுக்கு புரியும். மனதுக்குள்ள நினைச்சாலும் புரியும், சத்தமிட்டு நினைச்சாலும் புரியும். எதுவுமே அவனை தடுக்க முடியாது. இது அல்லாஹ்வுடைய ஆச்சரியம். ஏன் லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் ஹுவ ஸமீஉன் பஸீர். அவனை போன்று எதுவும் இல்லை. அவன் பார்ப்பவன் கேட்பவன். அவன் பார்ப்பது நம்ம பார்ப்பது ஒன்று கிடையாது. வலம் யக்குன் லஹு குஃபுவன் அஹத்.
அவனுக்கு நிகராக யாரும் இல்லை, எதுவும் இல்லை. அவன் கேட்பது நாம கேட்பதும் ஒண்ணு கிடையாது. இப்ப உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கே நமக்கு பக்கத்தில் இருக்கிற மனசில் நினைச்சா கேட்கறது இல்லை. உயிரோடு இருக்கிறாங்க, ஒருவர் உறங்கி கொண்டிருக்கிறார், அவருக்கு சலாம் சொல்றோம், அவருக்கு காது கேட்குமா? அவர் எந்திரிச்சு பதில் சொல்லுவாரா? பதில் சொல்ல முடியாது. அப்போ உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு நபரு அவருக்கு சலாம் சொல்லுகிறோம், அவரால் எழுந்திரிச்சு பதில் சொல்ல முடியல, ஏன்? அவர் தூங்கி கொண்டிருக்கிறார். அப்ப இதுதான் மனிதனுடைய சக்தி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த தூக்கமும் சிறு தூக்கமும் பெரு தூக்கமும் கிடையாது. வலம் யக்குல்லஹு குஃபுவன் அஹத், அவனை போன்ற எதுவும் இல்லை. அப்ப அல்லாஹ்வுடைய ஆற்றல் பண்பு அதிகாரங்கள்லாம் கற்பனை பண்ண முடியாது, ஒரு எல்லையற்றது, அவனோட எதையுமே கம்பேர் பண்ண முடியாது. வலம் யக்குல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஈக்குவலா எதுவுமே கிடையாது, இணை எதுவுமே கிடையாது. இதான ஒரு மூமினுடைய நம்பிக்கை, இதான அல்லாஹ்வுடைய ஆற்றல் பண்பு அதிகாரங்கள். அப்ப அல்லாஹ்வுடைய ஆற்றல் பண்பு அதிகாரங்கள் அல்லாஹ்வுக்கு இருப்பது போன்றே பிறருக்கு இருப்பதாக நினைத்தான் சிறுக்குன்னு சொன்னா இல்லையா? அப்படிதான். இப்ப அல்லாஹ் செய்யற மாதிரி இன்னொருத்தர் செஞ்சிருவாருனா அது சிறுக்கா இல்லையா? இப்ப அவர் அல்லாவா? அல்லாஹும் அவர் ஒன்னா? அப்ப இன்னைக்கு நீங்க போய் பிரார்த்தனை செய்றீங்க, மொய்தீன் அப்துல் காதர் ஜெயிலானிக்கு இந்தியா முழுவதும் பிரான்ச் இருக்கு, மலையாளிய வந்து துவா கேட்கிறாரு, கர்நாடகாவில் வந்து துவா கேட்கறாங்க, ஏர்வாடி தர்காவுக்கு போனீங்கன்னா நீங்க பார்க்கலாம். பெங்களூர்ல இருந்து வராங்க, மைசூர்ல இருந்து வராங்க, ஹைதராபாத்ல இருந்து வராங்க, மும்பைல இருந்து வராங்க, கேரளால இருந்து வராங்க, தமிழ்நாட்டுக்காரனும் வாரான், ஊமை வாரான், எல்லா மொழியில பேசக்கூடியவும் வாரான், வாய் பேச முடியாதவனும் வாரம், மனசுக்குள்ளேதான் கேட்கறான். ஒரே நேரத்தில் 50 பேர் கேட்கறான், 100 பேர் கேட்கறான். சாதாரண உயிரோடு இருக்கக்கூடிய மனுஷனுக்கே புரியாதுன்னா, தூங்கக்கூடிய மனுஷனுக்கே பேசலாம் கேட்காதுன்னா, ஒரு இறந்து போன ஒரு அடியாருக்கு, அதுவும் இறந்து மண்ணோடு மண்ணாக எலும்புகள்லாம் மக்கி போய் உக்கி போன ஒரு அடியாருக்கு, நாம பேசுறது மனசுக்குள்ள துவா செஞ்சா அவர் அல்லாஹ் இடத்துல சிபாரிசு செய்வான்னா, அல்லாஹ்வுடைய இடத்துல அவர் வைக்கலையா? என்ன நம்பிக்கை அது? அப்ப நம்ம முட்டாளா, சும்மாவா போய் நிக்கிறோம்? இது ஒரு முட்டாள்தனமான நம்பிக்கையா இல்லையா? அப்ப நீங்க என்ன நம்பி போய் நீங்க அங்க போய் நிக்கிறீங்க? நாம பேசுவ அவருக்கு தெரியும் புரியும் என்ற நம்பிக்கையில தான் அங்க போய் நிக்கிறீங்க. இந்த நம்பிக்கை தான் சிறுக்கு, இதைத்தான் சிறுக்குங்கிறோம். இந்த அடிப்படையில தான் இது சிறுக்கு ஆகுது என்பதை தயவு செய்து தாய்மார்கள், பெரியோர்கள், தர்காவை ஆதரிக்கக்கூடியவர்கள் நீங்க புரிந்து கொள்ளணும். விழா கமிட்டியாளர்கள் புரிந்து கொள்ளணும். தர்காவை வைத்து பிளப்பு நடத்தக்கூடிய நல்லடியார்கள், அன்பாளர்கள் தெரிந்து கொள்ளணும். கோபப்படக்கூடாது. இந்த விஷயம் வந்து நரக படுகொலையில தள்ளக்கூடிய காரியம். அப்படி கேட்கக்கூடிய அன்பர்கள், நண்பர்கள் அனைவரும் செய்யணும் இந்த விஷயத்தை சிந்திங்க. மறுப்பு இருந்தால் திருமறை குரான் மற்றும் ஹதீஸ் வாயிலாக கமாண்ட் பண்ணுங்க, அது எப்படி என்ன ஆதாரம் எடுத்து சொல்லுங்க. என்ன நம்பிக்கை அது? இந்த நம்பிக்கையை தவறுங்கிறோம். அப்ப இந்த அடிப்படையில் சிறுக்கு ஆயிருது முதல்ல.